ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்டர்வியூக்கு இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃப்ரெஷர்ஸை வந்து ரெக்குயர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்டர்வியூ டிப்ஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே பொதுவாக இன்டர்வியூக்கான டிப்ஸ், செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூனா என்ன கான்செப்ட் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இன்டர்வியூனா என்னென்னா, ஒரு இடத்துல, ஒரு கேம்பஸில், ஒரு அசோசியேஷனில், ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். வேக்கண்ட், அதெல்லாம் வந்து வெற்றிடம், வேக்கண்ட்னா வெற்றிடம், ஒரு வெற்றிடம் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு தகுதியான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அவரை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது? தகுதியான ஆளை நம்ம எல்லாருமே வந்து ஒரு 65 பேர் 70 பேர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஒரு 70 பேர் EEEE படிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதில் வந்து எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான், எல்லாருமே டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் தான், எல்லாமே பிஇ இன்ஜினியர்ஸ் தான், எல்லாருமே தான், எல்லாருமே குவாலிஃபைடு, எல்லாமே பாஸ் அப்படிங்கிறப்போ உங்களை வந்து நீங்கள் தனித்துவமாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான், ஆனால் நம்மளுக்கு சிறந்த ஒரு இன்ஜினியராக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு கொண்டு வந்த கான்செப்ட் தான் இன்டர்வியூ அப்படிங்கிறது. இன்டர்வியூவில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அவுட்லுக் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷராக ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன், மேலுக்கு வந்து ஹேர் கட்டை வந்து ப்ராப்பரான ஹேர் கட்டை பண்ணிக்கோங்க. டீசெண்டான லுக் நான் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒன்று ஹேர் கட் பண்ணிவிட்டு தாடி வந்து ஃபுல்லாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, க்ளீன் ஷேவ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, டீசெண்டான ஒரு லுக் இருந்தாலே போதும். கொஞ்சம் ட்ரிம் பண்ண மாதிரி இருந்தால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், தாடி வச்சுக்கலாம், தாராளமாக தாடி வச்சுக்கொள்ளலாம். இந்த பியர்டை வந்து கொஞ்சம் டீசெண்டாகவும் கண்ட்ரோலாகவும் வச்சுக்கோங்க. ரொம்ப அடர்த்தியான மீசைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ரொம்ப முறுக்கு மீசைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ளஸ் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நல்ல ஹேர் ஸ்டைல், உங்களுக்கு ஜடை போட்டுக்கிற மாதிரி போட்டுட்டு நீங்கள் காலேஜுக்கு வர மாதிரி தான் போட்டுட்டு நல்ல டாப் அந்த மாதிரி போட்டுட்டு போங்க. பாய்ஸுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஷர்ட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனித்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தயவு செஞ்சு யாரும் வந்து வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டை மட்டும் போடாதீங்க, அது ரொம்ப 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 ஓல்டு ஃபேஷன். கிட்டத்தட்ட 1980 அதே ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஹோட்டல் வெயிட்டர் மாதிரி இருக்கும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் ஷர்ட்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் பேண்ட் இல்லாமல் வேறு ப்ரௌனு, டேனு, மில்ட்ரி கிரீனு இந்த மாதிரி பேண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் பிளாக் பேண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயிட் ஷர்ட் இல்லாமல் வேறு மாதிரி ப்ளூ, எல்லோ, ரோஸ் கலர் இந்த மாதிரியான ஷர்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து செக்குடு, லைனடு, ப்ளைன் மூணு கேட்டகரி மட்டும் எடுத்தாலே போதும். செக்குடுனா ரொம்ப சின்ன சின்ன கட்டங்களாக இருக்கணும், லைன்னா டீசெண்டான லைன்ஸாக இருக்கணும், ப்ளைன் பெஸ்ட்டு. இப்போ இது மூணுக்குமே அப்பாற்பட்டு சில சட்டைகள்லாம் இருக்கும், இந்த பூ போட்ட சட்டை, மாரி சட்டை, இந்த மாதிரியான சட்டைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல ஷர்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல புது ஷர்ட்டாகவே வாங்கிக்கோங்க. இன்டர்வியூக்கு வந்து ஒரு பண்டிகைக்கு போகிறப்போ நீங்கள் தீபாவளிக்கு பொங்கலுக்கும் புது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சட்டை இன்டர்வியூ ஷர்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்டர்வியூக்கு நீங்கள் எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போ மட்டும் அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு போடாமல் கரப்படாமல் நீங்கள் வச்சுக்கணும். அந்த ஷர்ட்டை வந்து அயன் பண்ணுறப்போ வெளியில் கொடுத்து அயன் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஷர்ட் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் அது ஒரு தடவை நீங்கள் எடுத்துட்டாலே போதும், ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு உங்களுக்கு இங்கே செட்டில் ஆகிற வரைக்கும் ஒரு 10 இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 20 இன்டர்வியூனா கூட உங்களுக்கு 20 times தான் அந்த ஷர்ட் போடுவீங்கனால லைஃப் டைமுக்கு ஒரு இன்டர்வியூ ஷர்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷர்ட் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம இன்டர்வியூ நடக்கிற இடம் வந்து தூரமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே அந்த ஷர்ட்டை போட்டுட்டு போனீங்கன்னா அங்கே போய் நிற்கிறப்போ ஏகப்பட்ட கரை ஆகிடும். ஸோ அதுக்கு பெட்டராக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நல்ல டிஷர்ட்டை போட்டுட்டு ட்ராவல் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராவல் பண்ணி அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம், இல்லை நல்ல ஒரு சாதா ஷர்ட்டே போட்டுட்டு அந்த கம்பெனியை ரீச் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருப்பீங்க ஒரு இடத்துல, அங்கே ஸ்டாஃப்ட்ட வந்து நான் ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே இப்போ அவங்க பாத்ரூமுக்கு காட்டுவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஷர்ட் அதுக்கு மேலே போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த டிஷர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷர்ட் போட்டுட்டாலும் சரி, நல்ல கசங்காமல் கரெக்டாக பார்த்து டக்இன் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போகலாம்.
அப்புறம் வந்து ஒரு டக்கு டக்குன்னு போயிடலாம். என்னென்னா என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த டிப்ஸில் சொல்லிடுறேன். அகாடமிக்கல் ஸ்கோர் இதெல்லாமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஜஸ்ட்டு பாஸ்ன்னு சொல்லி ஒரு பார்டர் வச்சால் தான் வந்து நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான கேண்டிடேட்ஸ் வருவாங்க சொல்லி ஓ இந்த டிகிரி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். இந்த காப்பு, பிரேஸ்லெட்டு, கயிறு கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு சிங்கம் படம் போட்ட மோதிரங்கள், ராசி மோதிரங்கள், இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரிலீஜியஸ் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னென்னா பட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த காது தோடு, பசங்க வந்து தோடு போடுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு காது குத்திருந்து நீங்கள் தோடு வழக்கமாக இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் தோடு இல்லாமல் போகிறது நல்லது. பெரிய மீசைகளை அவாய்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப லாங் ஹேர்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ரொம்ப நீளமான தாடிகளை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸில் வந்து மார்க் நிறைய பேர் போட்டுப்பாங்க, இந்த ஒரு லைனு டபுள் லைனு மாதிரி, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது இருக்குது, நான் போட்டுவிட்டேன், ஆஹா நான் தெரியாமல் போட்டுவிட்டேன், இன்றைக்கி எனக்கு இன்ட்ரிவியூ இருக்குது ஒரு வாரத்தில் அப்படின்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு வளராது. ஸோ அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு என்ன பண்ணலான்னா மை, கண் மை இருக்கும் மஸ்காரா மாதிரி, அதை வந்து நீங்கள் போட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புருவம் ஜாயிண்ட் ஆகிடும். நேச்சுரலாகவே இருக்குன்னா தேவையில்லை, நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக போய் இந்த பார்பர்கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அதை மறைச்சிக்கோங்க. ப்ளஸ் வந்து அன்வான்டாக சிரிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியிலேயே உட்காந்துருக்கலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து இந்த இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணி நீங்கள் சிரிப்பீங்க. அந்த கம்பெனி வாட்ச்மேன்னு சொல்லி கூட நீங்கள் சிரிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வெளி விஷயத்தை கூட சொல்லி கூட சிரிச்சிருக்கலாம். அதுக்கு லவுடாக சிரிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரும். ஸ்மைல் பண்ணலாம், தப்பு கிடையாது, ஆனால் லாஃப் பண்ணக்கூடாது. சரி, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹேர் கட்டு, ட்ரிம் பண்ண ஃபேஸ் இருந்தால் போதும். மோஸ்ட்லி இப்போ ஃப்ரெஷர்ஸாக போகிறவங்களுக்கு தாடி அவ்வளோவா இருக்காது, அதனால் வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டு, ஒரு நீங்கள் ஷர்ட்டு போடுறீங்க அப்படின்னா ஃபுல் பட்டனையும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த காலர் பட்டன் ஓகே பரவாயில்ல, அந்த ஃபுல் பட்டன்ஸையும் போட்டிருக்கணும். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டாக இருந்தால் மடக்கி விட வேணாம், ஃபுல் ஹேண்டாகவே போட்டுக்கோங்க. ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்டு வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கும், ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சிட்டிங் பொசிஷன், அதாவது நம்ம ஒரு சேரில் உட்காரணும் அப்படின்னா அந்த சேர் வந்து எந்த டிசைனில் இருக்கோ அந்த டிசைனில் உட்காரணும். ஸோ நம்ம சாஞ்சி உட்கார்ற மாதிரி சேர் இருக்குன்னா நீங்கள் அந்த சேரில் சாஞ்சி உட்காருங்க, இல்லை உங்களுக்கு ஷார்ட்டான சேராக இருக்குன்னா ஷார்ட்டாக உட்காருங்க. காலை வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கணும், ரொம்ப நீட்டி வைக்கிறது, உள்ளே வைக்கிறது, காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, இந்த ரெண்டு காலுக்கும் இடைப்பட்ட கடை கடை கடன் ஆட்டிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ளஸ் வந்து ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம், மரியாதையாகவும் டீசெண்டாகவும் பேச தெரியணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், எங்கள் கால் பண்ணாங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம், இது மாதிரி சொல்லலாம். ப்ளஸ் வந்து வாட்ச்மேன், செக்யூரிட்டி யாராக வேணால் இருக்கட்டும், அவங்க வந்து எஜுகேஷன் இல்லாதவங்களாக கூட இருக்கட்டும், அவங்களே நீங்கள் ரெஸ்பெக்டோடு நடத்தினா தான் அது வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ப்ளஸ் வந்து அங்கே வந்து ஒரு டீ கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சர்வெண்ட் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா அவங்களையும் வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை டீயோ எடுக்கிறப்போ ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். ப்ளஸ் வந்து இன்டர்வியூ உள்ளே போகிறப்போ நீங்கள் போல்டாக தைரியமாக பேசினா தான் அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். இந்த பையனை வந்து நம்ம வேலைக்கு வைக்கலாம் பாஸ், ஓகே இந்த பொண்ணு வந்து நல்லா தைரியமாக பேசுது, பரவாயில்ல ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நல்லா போல்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரணப்போ நீங்கள் போல்டாக பேசணும். மூணாவது கடைசி செகண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேசும்போது ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். அவங்க நம்மளை பார்த்து பேசும்போது நம்ம பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அவங்க பதிலை எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம பதிலை சொல்லும்போது அவங்க கண்ணை பார்த்து பதிலை சொன்னால் தான் அது அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி அர்த்தம். ஸோ மேலே பார்த்துக்கிட்டு, செவத்தை பார்த்துக்கிட்டு, கீழே பார்த்துக்கிட்டு, ஏதோ ஒரு புக்கை பார்த்துக்கிட்டு நம்ம பேசுகிறது வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரியான கான்செப்டை கொடுத்துரும். ஸோ ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து தைரியமாக பேசுங்க, தப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டு அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியலனா, இல்லை எனக்கு தெரியல சார், நான் ஐ ஹாவ் டு கோ த்ரூ இட், நான் அதை பற்றி கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து 90% இது இந்த நாலேஜ் இருக்கும், ஒரு 10% தான் இருக்காது. இங்கே டெவலப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுக்கு இன்டர்வியூ மாடல் இன்டர்வியூ மாதிரி பண்ணணுன்னா கூட எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் மாடல் இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி ஃபோன்லேயே பண்ணி உங்களை ரெடி பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போது இது வந்து ஒரு ஜென்ரலான கான்செப்ட், ஒரு புக்கோடைய ரேப்பர் சுற்றுற மாதிரி, புக்கு கட்டை போடுற மாதிரி இந்த பாயிண்ட்லாம் நான் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தான் மேட்டரே இருக்குது. அதாவது இன்டர்வியூவில் மோஸ்ட்லி வந்து 3 ரவுண்டு இருக்கும், ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ ஆள் அதிகமாக வந்துட்டாங்க, ஸோ அந்த ஒரு வடிகட்டணும், ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு
எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, காலேஜ் லெக்சரரில் இருந்து உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் லெக்சரர், சாரி கெமிக்கல் இன்ஜினியரிங், குவாலிட்டி இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ட்ரிபிளி படிக்கிறவங்க எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆள் அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 10-20 வேக்கண்ட் இருக்குது, ஆனால் வந்திருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 50-60 பேர் இருக்காங்கன்னா, அவங்கள டக்குன்னு வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு டக்குன்னு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வைப்பாங்க. அது ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி தான், ஒரு 10 நிமிஷம் டைம், 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 20 க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டக்கு டக்குன்னு அடித்தாலும் சரி, நீங்கள் யோசிச்சு அடித்தாலும் சரி, அது வந்து லக்கு தான், நம்ம கையில் கிடையாது. ஸோ இந்த ஆப்டிடியூடை கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போகிற, அது ஒரு 20 க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா, 13க்கு மேலே 13க்கு மேலே யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே உள்ளே விடுங்க அப்படிம்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே 50% வந்து கட் ஆகிடுவாங்க. ஸோ நிறைய நல்ல நல்ல கம்பெனியில் ஸ்கோப் கிடச்சும் இன்டர்வியூக்கு போயும் இந்த மொக்க ஆப்டிடியூடில் வந்து அவுட் ஆகி வெளியில் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் என் ஃப்ரெண்ட்ஸு. நான் கூட வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து ஆப்டிடியூடில் அவுட் ஆகிட்டு வெளில வந்திருக்கோம். ஆனால் டெக்னிக்கலாக எனக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும், கேண்டிடேட்ஸுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் நீ என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன்ப்பா அப்படின்னு இருந்தாலும், இந்த ஜென்ரல் சாதாரண ஆப்டிடியூடில் கோட்டை விட்டுட்டு வந்துடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டைம் கிடச்ச ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, செகண்டாக வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படிம்பாங்க. டெக்னிக்கல்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, 3 வருஷமோ 4 வருஷமோ 2 வருஷமோ ஒரு கோர்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த அதை பற்றி நம்ம டெக்னிக்கலாக உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இதுக்கு தான் டெக்னிக்கல் ரவுண்ட். இது வந்து அந்த கம்பெனியில் டெக்னிக்கல் ரவுண்டுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலிஸ்ட்டாக யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த ரவுண்டில் உங்களுடைய க்வெஸ்சன்ஸு நேர்காணலாக தான் இருக்கும், பேப்பர் ரைட்டிங்கில் இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெசியூமில் இருந்து தான் இந்த க்வெஸ்சன்ஸே வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெசியூமில் உங்கள் ஃபோட்டோவோ இல்லை உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரெஸ்ஸு போட்டிருப்பீங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கரியர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 2 லைன் போட்டிருப்பீங்க. அந்த லைன் வந்து 99.5% இல்லை 100%னே வச்சுக்கலாம், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார்னா, அது யாருக்குமே சத்தியமாக தெரியாது, இன்க்ளூடிங் மீ, எனக்கு கூட வந்து தெரியாது தான், அது தப்பு கிடையாது. ஆனால் அதோடைய தமிழ் அர்த்தம் வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அது இங்கிலீஷில் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அதுக்கு இணையான இதை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, ஒரு ரெசியூமில் ஐ ஹாவ் டு என்ஹான்ஸ் மை கரியர் இன் எ சொசைட்டி ஆர் எ கம்பெனி வித் மை எஜுகேஷன் நாலேஜ், இந்த மாதிரி சம்திங் எவ்வளோன்னு போட்டு ஒரு கேரியர் இருக்குன்னு வச்சுக்குவேன். அதோடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அவங்க கேட்குறாங்கன்னா, நான் இங்கே தமிழில் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. என்னென்னா, நான் வந்து ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேன், டெக்னிக்கலாக வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ செமிக்கல் இன்ஜினியரிங்கோ ட்ரிபிள்இயோ இசிஇயோ ஏதோ ஒரு ஆர்ட்ஸோ கம்ப்யூட்டரோ ஏதோ ஒரு பிசிஏவோ ஏதோ படிச்சிருக்கீங்க. ஸோ நான் அந்த படிச்சுட்டு எனக்கு நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜை வச்சு நான் ஒரு ஸ்கோப் பண்ணணும். ஒரு அத்லெட்டாக இருந்தால் ரன்னிங் பண்ணால் தான் அத்லெட், கிரவுண்டு தேவை. ஒரு பாக்ஸராக இருந்தால் ரிங்கில் பண்ணால் தான் பாக்ஸர். ஸோ எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, நான் வந்து ஒரு சாதனையாளனாக மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அதனால் உங்கள் கம்பெனியில் ஒரு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு நான் ஃபுல்ஃபில்லாக இருந்தேன், அதுக்கான தகுதி எனக்கு கண்டிப்பாக இருந்துச்சு, இருக்குது. ஸோ அந்த தகுதி இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் அப்ளை பண்ணி நான் இந்த கம்பெனி இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் என்னை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, நான் உங்கள் கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, என்னோடய கரியரையும் நான் டெவலப் பண்ணிப்பேன், என்னோடய நாலேஜும் நான் டெவலப் பண்ணிப்பேன், உங்கள் கம்பெனியும் டெவலப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இது ஒரு கேரண்டி மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இதுவாக இருக்கும். சரிப்பா, டெக்னிக்கல் ரவுண்டில் வேறு ஏதாவது உங்களுடைய சப்ஜெக்டை பற்றி கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ரெசியூமில் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு ஏதாவது போட்டிருப்பீங்க, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஃப்ளூயிடு மெக்கானிக்ஸ் போட்டிருப்பீங்க, இல்லைனா வந்து மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் போட்டிருப்பீங்க, பெட்ரோலியம் போட்டிருப்பீங்க, இல்லை சிபிசி அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்குறவருக்கு அந்த டாப்பிக்கை பற்றி என்னன்னு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து வாட் இஸ் திஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் என்ன அப்படின்வாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் போயிருக்கணும். ஸோ நீங்கள் ரெசியூமில் நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹாபீஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்து வீக்னஸ், ஸ்ட்ரென்த்து வந்து என்னென்னா எல்லாருமே ஜென்ரலாக சொல்கிற விஷயம் அதுதான். ஸ்ட்ரென்த்துனா எல்லா ரெசியூம்லேயும் ஒரே பாயிண்ட் தான் இருக்கும், ஒர்க் வித் ஏ டீம், பொட்டன்ஷியல் டு ஹேவிங் த டீம் லீடர், ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் நான் டீமோட சேர்ந்து நான் வேலை செய்வேன், அந்த மாதிரி ஏதாவது மொக்கையாக போட்டுட்ருப்பாங்க. அது மாதிரி இதுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெசியூமில் வந்து. ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷில் வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஒரு தடவை சொல்லித்தந்தா போதும், அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அதை அப்படியே வந்து கேப்சர் பண்ணிப்பேன். ஒரு ஒன் டைம் லேர்னிங் இஸ் இனஃப் ஃபார் மீ, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டிங்கன்னா கூட போதும். வீக்னஸ் வந்து எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அவாய்ட் பண்ணிவிட்டு வீக்னஸ் வந்து எனக்கு ஃபுட்டி கொஞ்சம் தீனி ஜங்க் ஃபுட்ஸ் நான் விரும்பி சாப்பிடும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸ்ட்ரென்த்தில் இன்னொரு பாயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் ஒர்க் பண்ணுவேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் கண்டிப்பாக, எனக்காகவும் இந்த கம்பெனிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் ஓனர்ஷிப் எடுத்துப்பேன். ஸோ இதுதான் என்னோடய வேலை, இதை முடிச்சிட்டேன்ப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு நான் இல்லாமல் அந்த கம்பெனிக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் என்னுடைய வேலைக்கு அதிகப்படியான வேலையும் நான் செஞ்சு கொடுப்பேன். ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து சரிப்பா இப்போ வந்து டெக்னிக்கலாக வந்து உனக்கு கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கெமிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் இப்போ சொன்னது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறது. லாஸ்ட்டாக இதை முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். என்னென்னா லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகிடலாம், ஆப்டிடியூடில் செலக்ட் ஆகிடலாம், டெக்னிக்கலில் செலக்ட் ஆகிடலாம், ஹெச்ஆர் ரவுண்டுன்னு சொல்லி கட்டேசியாக ரவுண்டு வைப்பாங்க, ஃபைனல் ரவுண்டு. அந்த ரவுண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்சனலாக உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் பாஸ், டெக்னிக்கல் பாஸ், ஆனால் ஹெச்ஆர் ரவுண்டில் அவர் செலக்ட் பண்ணலை. அது ஏன் அப்படின்னா அது சம் ரீசன்ஸ் இருக்குது, என்னுடைய ரீசன்ஸ், என்னுடைய க்ரைட்டீரியா வேறு. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னா இப்போ ஒரு ஹெச்ஆர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஹெச்ஆர் ரவுண்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்கள் பர்சனலாக உங்கள் ஃபேமிலியை பற்றி தான் கேட்பாங்க. ஸோ உங்கள் பேர் வந்து ஒரு கரணாக இருக்கலாம், சம்திங் ஒரு பேர் சொல்லிவிட்டு உங்கள் ஃபாதர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஃபாதர் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை இந்த ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட பிறந்த சிப்ளிங்ஸு ஃபேமிலி பேக்ரவுண்டை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு செக் பண்ணுறது தான் வந்து செக் பண்ணுறதுல, சும்மா ஜென்ரலாக உங்கள் கூட பிறந்தவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, அக்கா என்ன பண்ணுறாங்க, அண்ணா என்ன பண்ணுறாங்க, தம்பி என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து யார் யாரெல்லாம் வருமானம் ஈட்டிட்டு வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதாவது உங்கள் ஃபாதர் மட்டும்தான் ஈட்டுறாரு அப்படின்னா நீ வேலைக்கு போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீ டக்குன்னு ஒரு பிரச்சனைனா நீ வேலையை விட்டு நிற்க மாட்டேன். இதே வந்து உனக்கு ஒரு மூணு அண்ணன் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க மூணு பேருமே சாஃப்ட்வேரில் இருக்காங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கார், ஒருத்தர் வந்து ஊரில் இருக்கார் அப்படிங்கிறப்போ உங்கள் வீட்டில் வந்து காசுக்கு பஞ்சம் கிடையாது. ஸோ நாளைக்கே உன்னை வந்து திட்டிட்டு ஒரு என்னப்பா இந்த மாதிரி நீ ஒர்க் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கிறப்போ நீ டக்குன்னு வேலை தூக்கி போட்டு வந்துடு, போயா நீ வேலையும் தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால ஃபேமிலி பேக்ரவுண்டில் உன்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ உன்னை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் என்னென்னா ஹெச்ஆர் ரவுண்டில் அதிகபட்சமாக உங்களை வந்து ஒரு ஏழையாகவே காட்டிக்கிறது நல்லது. ஃபாதர் வந்து ஓன் ஹவுஸ் இருக்கான்னு கேட்பாங்க, ப்ளஸ் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கா அந்த மாதிரி கேட்பாங்க. சொந்த ஊரில் வந்து எப்படி ஓன் ஹவுஸில் தானே இருக்கீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் ஏழ்மையான நிலையவே நீங்கள் காட்டிக்கிறது நல்லது. இப்போ வந்து எனக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம் சார், ஏன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக கொஞ்சம் நீட்ஸ் இருக்குது, அதனால் வந்து எனக்கு இந்த ஜாபு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் இந்த நாலேஜை வச்சு நீங்கள் இன்டர்வியூஸை அடிச்சிடலாம். அடுத்தது ரெண்டாவது பாட்டுக்குள்ளே இப்போ என்டர் ஆக போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் போகிறது தான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது, நீங்கள் தயவு செஞ்சு கவனிங்க. என்னென்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெக்னிக்கலாகவும் சரி ஒரு என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் தான் கேட்பாங்க. நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும், ஐபிஎஸ் எஃப்இசிடி அப்படிம்பாங்க. இந்த லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்காங்க, எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி இதில் தான் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு கேட்பாங்க. ஐபிஎஸ் எஃப்இசிடி, ஐ மீன்ஸ் ஐசோமரைசேஷன், பி மீன்ஸ் பாலிமரைசேஷன், எஸ் மீன்ஸ் செப்பரேஷன், எஃப் ஃபில்ட்ரேஷன், இ எக்ஸ்ட்ராக்ஷன், சி கிறிஸ்டலைசேஷன், டி ஃபார் டிஸ்டலைசேஷன். ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமரைசேஷனாக என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. பாலிமரைசேஷன்னா என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், மோனோமர்ஸ் எல்லாம் சேர்ந்தால் பாலிமர். செப்பரேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளில் இருந்து இன்னொன்று பிரித்து எடுக்கிறது. ஃபில்ட்ரேஷன்னா அதே கான்செப்டில் பிரித்து எடுக்கிறதுல ஒரு மீடியம் சாலிடாக இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரேஷன். எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறதும் அதே கான்செப்ட் தான். கிறிஸ்டலைசேஷன் டிஸ்டலைசேஷன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் கடக்கடக்கடாங்க சொல்கிறது பெரிய மேட்டரில். சரிப்பா, செப்பரேஷன்லேயும் நம்ம ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை பிரித்து எடுக்கிறோம், ஃபில்ட்ரேஷன்லேயும் அதே தான் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ஷன்லேயும் அதே தான் பண்ணுறோம். மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்பரேஷன்னா என்னென்னா ஒரு பொருளிலிருந்து ரெண்டு தான் நம்ம பிரிக்கிறது, ஏபி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது. ஒரு சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டிலேருந்து ஒரு லிக்விட்லேருந்து ஏபின்னு சொல்லி ரெண்டு லிக்விடை பிரிக்கிறது செப்பரேஷன். இப்போ இதே இதில் ஒரு மீடியம் வந்து சாலிடாக இருக்குது, இன்னொரு மீடியம் வந்து லிக்விடாக இருக்குதுன்னா அதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன். எக்ஸ்ட்ராக்ஷன்னா ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதாவது ரா மெட்டீரியலாகவே இருக்கும், நமக்கு தேவையான ப்ராடக்ட்டு வேறு ஒரு ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஏ கிவ்ஸ் பி அப்படின்னு இருக்கிறது
எக்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். கிறிஸ்டலைசேஷனுங்கிறது என்னென்னா கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் பண்ணுறது தான் கிறிஸ்டலைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ லிக்விடாக இருக்கிறத நம்ம சாலிடாக கன்வெர்ட் பண்ணணும், பவுடராக கன்வெர்ட் பண்ணணும். இது எங்கே இருக்குது, எங்கே பண்ணுவோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான். உப்பு கடல்லேருந்து உப்பு எடுக்கிறதா இருக்கட்டும், பால்லேருந்து பால் பவுடர் ஃபார்ம் பண்ணுறதா, இதெல்லாமே கிறிஸ்டலைசேஷனா. டிஸ்டிலைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. டிஸ்டிலைசேஷனில் நிறையா இருக்குது, வேக்கம் டிஸ்டிலேஷன், ஏர் ப்ரெஷர் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், சிம்பிள் டிஸ்டிலேஷன் சொல்லி ஏகப்பட்ட டிஸ்டிலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் உங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்டிலேஷன்னா ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து நமக்கு தேவையான பொருட்களை பிரிச்செடுக்கிறோம், பேஸ்டு ஆன் த கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்செடுக்கிறோம், அதான் வந்து டிஸ்டிலைசேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கப்பா அப்படின்னாங்கன்னா, க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோல், டீசல், கெரோசின், எல்பிஜி இதை பிரிச்சிருக்கிறாங்க டிஸ்டிலைசேஷன். சரி, அது என்ன டைப் இருக்குன்னா, வேக்கம் டிஸ்டிலைசேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலைசேஷன், சிம்பிள் டிஸ்டிலைசேஷன், ஏர் ப்ரெஷர் டிஸ்டிலைசேஷன், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா, இது ஆரம்பித்தாலே நம்ம ஒரு 10-20 நிமிஷத்துக்கு பேசலாம். ஆனால் ஜென்ரலாக டக்குன்னு முடிக்கணுங்கிறதுனால, வேக்கம்னா என்ன, வெற்றிடத்தை பயன்படுத்தி நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணுறது. சிம்பிள் டிஸ்டிலேஷன் ஒரு பேசிக்கான டிஸ்டிலேஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃப்ராக்ஷனல் வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி ஒரு 10 டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு 7 கொஸ்டினுக்கு தான் பதில் தெரியுது, 3க்கு தெரியல அப்படின்னா பரவாயில்ல, தைரியமாக வந்து சிலஸ் எனக்கு தெரியல, ஐ ஹாவ் டு கோ த்ரூ இட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிடும். எனக்கும் வந்து பல கொஸ்டின்ஸில் வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து 10க்கு 10 வாங்க முடியாது கண்டிப்பாக. ஒரு 5 தெரிஞ்சாலும் சரி, 4 தெரிஞ்சாலும் சரி, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ சொல்கிறது தப்புப்பா, டிஸ்டிலைசேஷன்னா இப்படி வராது வேறு மாதிரி அப்படிங்கிறாங்கன்னா எப்படி சார் அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிற நாலேஜ் இருக்கும். ஐ ஹாவ் டு லேர்ன் இட், ஐ ஹாவ் டு கோ த்ரூ இட், அந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது நல்லது. ஓ சொல்லு சார், நான் அப்டேட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இதில் தப்பாக படிச்சுட்டேன், இது கன்வெர்ட் ஆகியிருக்கேன் நாலேஜ், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுறது நல்லது, அவ்வளோதான் காய்ஸ். இது இருந்தாலே போதும், தட்டி தூக்கலாம். எவ்வளோ பெரிய இன்டர்வியூவாக இருந்தாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ண முடியுமா, பேச முடியுமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, தமிழ்லேயே பேசலாம். ஸோ உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் இங்கிலீஷை சொல்லுங்கள். இல்லை அவருக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே போகலாம். சில பேர் வந்து தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு இங்கிலீஷ்லேயே, கார்ப்பரேட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் அப்படிங்கிறப்போ பரவாயில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தமிழில் பேசுகிறோம், தப்பு கிடையாது. ஓகே வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், கொலீக்ஸ், வாட் எவர், இப்போ இந்த டைமில் நிறைய பேர் இன்டர்வியூக்கு போயிட்டுருப்பீங்க.